குழந்தைங்களுக்குலாம் வந்து பால் கொடுப்பாங்க. பச்சை மண்ணு பானி கரெக்டுங்களா? ஏன்னா வந்து அது பிறக்கும்போது வேற எதுவுமே அதனால சாப்பிட முடியாது அப்படிங்கிற விஷயத்துனால தான். ஏன்னா அதுக்கு போக பல் இருக்காது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அதாவது இந்த டவுட்டை பற்றி தான் நம்ம இதுவரை பேச போகிறோம். என்னன்னா, அது ஏன் வந்து பால் மட்டும் கொடுக்குறாங்க, ஜூஸ் கூட கொடுக்கலாமே, அதுவும் கூட வெரைட்டி வெரைட்டியாக டேஸ்டியாக இருக்குமே, ஏன் வந்து பால் மட்டும் கொடுக்குறாங்க? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாயிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நார்மலான ஒரு மனுஷன், அதாவது கொஞ்சம் வயசு அதிகமான மனுஷங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டோ இல்லை ஒரு வழியோ இருக்குது. அது என்னென்னா, உடனே நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே உருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த எச்சையும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாப்பாடும் சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். இந்த வயிற்றுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம வயிறு வந்துட்டு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி மட்டும்தான் வைக்கும். நம்ம வயிறில் வந்து ஆக்சுவலாக டைஜஷன் நடக்கவே நடக்காது. அங்கே ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபுட் என்ன ஆகும் அப்படின்னா, இன்டெஸ்டைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வழியாக போகும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் வந்து உருவாக்கப்பட்டு அந்த ஃபுட்டு மேலே மிக்ஸ் ஆகும். ஒரு ஆசிடோட ஒரு பேசிக் தன்மை என்னென்னா, பட்ட உடனே நம்ம ஸ்கின்னையும் இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எரோட் பண்ணிடும். எரோட் பண்ணுறதுனா அது வலிக்கவோ இல்லை வந்து அதை வந்து தின்னாக்கவோ அதனால் முடியும், சரிங்களா? அதுதான் வந்துட்டு ஆசிடோட ஒரு பேசிக்கான தன்மை. இப்போ இந்த ஆசிட் வந்து இந்த ஃபுட்டு மேலே படுறங்காட்டி என்ன ஆகும்னா, அந்த ஃபுட்டை வந்து நல்லா உடச்சி டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு சக்தி கிடைக்கும். எதுக்கு? இன்டெஸ்டைனுக்கு. ஆனால் விஷயம் என்னென்னா, இது மட்டும் இதுக்கு போதாது. ஏன்னா வந்துட்டு ஃபுட்டு வந்து வேறு வேறு மாதிரி நேச்சர்ஸான ஃபுட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தயிர் சாப்பாடுக்கும் பீஸாக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்துட்டு ஒரே மாதிரி டைஜஸ்ட் ஆனால் ஒரு வித்தியாசமே இருக்காது. நம்ம ஆட்டின மாவை இன்னொருத்தன் திங்கிறதா? கூடாது, கூடவே கூடாதுரா. பசி பசி, ஐயோ பசி அடங்கலையே. அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, பான்க்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாண்டு வந்து நம்ம உடம்புல இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, பான்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறப்படுற ஜூஸை வந்து உருவாக்கி தரும். இதில் வந்து பைல் ஜூஸ் அந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்கும். ஜூஸ்ன உடனே நீங்கள் நம்ம குடிக்கிற மாதிரி ஜூஸ் நினச்சிக்காதீங்க, ஒரு டைஜஸ்டிவ்க்கு தேவையான ஒரு ஜூஸ், ஒரு என்சைம்ஸ்லாம் கலக்கப்பட்ட ஒரு ஜூஸ்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஜூஸ் என்ன ஆகும்னா, நம்ம ஃபுட்டில் வந்து அப்ளை ஆகி மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இது மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃபுட் எல்லாமே வந்து பிரேக் ஆக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதில் இருக்க எனர்ஜிலாம் வந்து வில்லி அப்படின்னு வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஃபுட்டில் இருக்க கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும், ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், விட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்கு எந்தெந்த இடத்துக்கு எது எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துக்கும். இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நடக்கும். ஸ்டமக்கில் வந்து ஃபுட் ஸ்டோர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஹெச்சிஎல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன ஞாபகம் இருக்கா, அந்த ஆசிட், அந்த ஆசிட் வந்து குழந்தைங்களுக்கு உருவாகாது. அப்போது அது எப்படி அதை டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும். அதுக்கு காரணம் வந்து ரெனின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த ரெனின் தான் வந்துட்டு அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு ரீப்ளேசபிளாக குழந்தைங்களுக்கு இருக்கும். ஏன் வந்து இது இருக்குது அப்படின்னா, குழந்தைங்க அப்போ தான் பிறந்திருக்கும், அதோட ஸ்கின்னெலாம் வந்து ரொம்ப வந்து மெதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெளியே மட்டும் இல்லை, வயிற்றுக்கு உள்ளேயும் தான். இப்போ இதெல்லாம் இப்படி இருக்கங்காட்டி அந்த ஹெச்சிஎல் மட்டும் அந்த வயிற்றில் பட்டுச்சுன்னா அது ஒரு எரோட் பண்ணிடும் அந்த ஃபுல்லாக அந்த இடத்திய. இதனால் இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெனின் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அந்த உடம்புல இருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த ரெனின்னால் அந்த பாலை மட்டும்தான் டைஜஸ்ட் பண்ண முடியுமே தவிர மற்ற எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு, அந்த ரெனினுக்கு. இப்போ இந்த ரெனின் என்சைம் வந்துட்டு அதில் எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகி டைஜஸ்ட் பண்ணும் இந்த பாலை. அந்த ரெனின் வந்து நமக்கும் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை பெருசாக பெருசாக அந்த ரெனினும் வந்து அப்படியே வந்து கம்மியாகிட்டே போயிடும்.
இதனால் இப்போ நமக்கு ஒரு அடல்ட்டுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி ரெனின்லாம் இருக்காது, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இதனால தான் வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு பால் மட்டும்தான் குடிக்கும். உனக்காண்டி வீட்டில் அண்ணன் பொம்மை காரு பொம்மை ரயிலு ரிமோட் பிளேன்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உட்காந்து கல 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 கலன்னு விளாண்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேச்சர் எல்லாமே வந்துட்டு எப்படி அமைஞ்சிருக்க பாருங்களேன். ஒரு மனுஷன் பால் மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்ட்டு இங்கே யாரும் வந்து சொல்லலை. அந்த மாதிரி நமக்கு நேச்சரே அமைச்சு தந்துருக்கு. அதாவது அந்த நேச்சரை நம்ம தாண்டி வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம நேச்சரை தாண்டி நம்ம நேச்சரை அடக்கணும்னு நம்ம நினச்சா அந்த நேச்சர் என்ன பண்ணும் பார்த்தீங்களா? அதனால தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பால் தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி வேறு ஏதாவது கொடுக்கறதா இருந்தால் அவங்க மேபி தண்ணி அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா தண்ணி வந்துட்டு நியூட்ரலைஸ், அது ஆசிடும் கிடையாது பேஸும் கிடையாது, அதனால் அது கொடுக்கலாம். ஆனால் பாலுங்கிறது அப்படி கிடையாது. அந்த பால் ரெனின் அப்படிங்கிற விஷயம் இருக்காங்காட்டி தான் அது டைஜஸ்ட் ஆகுது. ஐயோ, பைபிள் ஏதோ பிளான் பண்ணுது, நான் சொல்றது நம்புகையா? ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்க மாதிரி அதுக்கு ஹெச்சியல், அதுக்கப்புறம் பான்கிரியாடிக் ஜூஸ் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்காக இப்படி தான் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு டைஜஷனும் இப்போ இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுற டைஜஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் உள்ளதான். இதனால தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது. சரி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மேலும் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.